ராஜ் வெப் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் வி பாலசுப்ரமணி, டாக்டரேட் இன் கெமிஸ்ட்ரி. இங்கே சென்னையில் வந்து 2003 டாக்டர் வி பாலா கிளாஸஸ்ங்கிற பேரில் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கிறோம். இந்த கிளாஸஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா சிபிஎஸ்இ அண்ட் நீட், இதை தான் அதிகமாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். நாங்கள் என்ன ஸ்பெஷலாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த சிபிஎஸ்இ நீட் கிளாஸஸ் வந்து இது ஆர்டினரி டியூஷன் சென்டரே கிடையாது. இது எல்லாமே தெர் இஸ் நோ போர்டு சாக் எதுவுமே கிடையாது. நாங்கள் இண்டிவிஜுவலாக எல்லாருக்கும் 1-to-1 பேஸில் நாங்கள் பண்ணுறோம். டேபிளில் உட்கார வச்சு, ஸ்டூடெண்ட் உட்கார வச்சு இண்டிவிஜுவலாக டீச் பண்ணுறோம். அவங்களோட கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி இண்டிவிஜுவலாக ஸ்லோவாக அல்லது ஸ்பீடாக அவங்க எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணுறாங்க இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறோம். இது பண்ணுறதுனால என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, 2003 நாங்கள் ஸ்டேட் ரேங்க் கொடுத்துட்ருக்குறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாருமே கிளாசிக் அப்படிங்கிற ஒரு கெமிஸ்ட்ரி புக்கு, ஃபிசிக்ஸ் புக், பயாலஜி புக் இருக்குது. இந்த புக்ஸோட ஆதர்ஸ் தான் என்னோட ஃபேக்கல்ட்டிஸாக இருக்கிறாங்க. நான் தான் டாக்டர் வி பாலசுப்ரமணி, நான் வந்து டாக்டரேட் பண்ணியிருக்கேன் அதோட ஆதர் ஆஃப் கிளாசிக் கெமிஸ்ட்ரி புக்கு. இதே போல் எங்கே ஒர்க் பண்ணுற ஃபிசிக்ஸ் ஃபேக்கல்ட்டி தான் ஃபிசிக்ஸ் புக் எழுதியிருக்காங்க, பயாலஜி தான் எழுதியிருக்காங்க. நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டேட் போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இடையில வந்து சிபிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோன்னே சிபிஎஸ்சிலையும் அண்ணா நகரில் டாப் மோஸ்ட் ஆல் லீடிங் ஸ்கூல்ஸில் ரிசல்ட் வரும்போது எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா அதை டாப் ரேங்க் அப்படின்னா டாக்டர் பாலா கிளாஸில் இருந்தால் இருப்பாங்க. இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, www.drbala.in அப்படிங்கிற வெப்சைட்டில் எல்லாமே நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரிசல்ட்டும் உங்களுக்கு தெரியும். இதே போல் நாங்கள் இப்போ நீட் கிளாஸஸாக இப்போது கொஞ்ச நாளாக வந்துட்டு, முதல்ல மெடிக்கல் என்ட்ரன்ஸுங்கிற பேர் தான் பண்ணிகிட்ருந்தோம், ஏஐபிஎம்டி இருந்தது. இப்போது வந்து நாங்கள் நீட் கிளாஸஸ் வந்த ஆரம்பிச்சிருந்து லாஸ்ட் இயர்ந்து உங்களுக்கே தெரியும், நீட்டை பற்றி பல இதாக சொல்லிட்டுருக்காங்க. நாங்கள் நீட் கிளாஸை வந்து வெரி சிம்பிளாகவும் வெரி ஈஸியாகவும் கொண்டு போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீட் வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் அதை கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்க சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எந்த ஒரு நம்ம வேலைக்கு போனாலும் அதுக்குன்னு ஒரு பேஸ்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மேத்தமெட்டிக்ஸில் ஒரு கால்குலேஷன் போகணுன்னா நம்ம வந்து டேபிள், தட் இஸ் வாய்பாடுன்னு ஒன்று நம்ம படிக்கிறோம். அது மாதிரி எல்லாமே பேசிக்ஸ் இருக்கும். கம்ப்ளீட்டாக இண்டிவிஜுவலாக பேசிக்ஸை நாங்கள் டீச் பண்ணுறோம் ஃபுல்லாக. எங்களுக்கு அந்த டீச் பண்ணிட்டு இந்த நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லாஸ்ட் இயர்ந்து நீட் எக்ஸாம் வந்துட்டுருக்கு. இதை இண்டிவிஜுவலாகவே ஒவ்வொருத்தருக்கும், ஒரு டீச்சர் 60 ஸ்டூடெண்ட் டீச் பண்ணாமல் ஒரே டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அவங்களோட அத்தனை டவுட்டையும் கிளியர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து என்சிஆர்டி புக்கை வந்து கம்ப்ளீட்டாக சிம்பிளிஃபை பண்ணி அதை வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதை அவங்க கோத்ரூ பண்ண வைக்கிறோம். புரியலைன்னா எத்தனை தடவை வேணாலும் வந்து எங்கள்கிட்ட டவுட் கேட்கலாம். அது டவுட் கேட்டு முடிச்ச உடனே என்சிஆர்டியில் இருக்க எக்ஸாம்பிள், இன் டெக்ஸ்ட் அண்ட் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ண வைக்கிறோம். இதெல்லாம் சால்வ் பண்ணும்போதே வந்து அவங்களோட பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே தரவாயிருது. இது தரவாயிருச்சு இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் இயராக ஒரு 32 வந்து ஆல் இண்டியா லெவலில் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் கண்டக்ட் பண்ண கொஸ்டின் பேப்பர்ஸை வந்து அவங்களுக்கு கொடுத்து சால்வ் பண்ண வைக்கிறோம். இப்போ நீங்கள் 32 நடந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த வருஷம் 33rd, தட் இஸ் வர்ற May 3rd அன்னைக்கு நீட் எக்ஸாம் நடக்க போகுது, அதையும் உங்களால் பண்ண முடியும். அப்படி பண்ண முடியலைன்னா இன்னும் ஏதோ உங்களுக்கு குறை இருக்குது. அதை நாங்கள் இண்டிவிஜுவலாக எல்லாருமே எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் எல்லாமே டாக்டரேட், அதாவது இண்டிவிஜுவலாக கிளாஸ் எடுக்கிறவங்க வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு எந்த மாதிரி கொஸ்டின்னாலும் கேட்பாங்க. எல்லா கொஸ்டினையும் சால்வ் பண்ணி தர்ற கெப்பாசிட்டி எங்கள் டீச்சர்ஸ்கிட்ட இருக்குது. தட் மீன்ஸ் +2 சிலபஸில் +1, +2 ரெண்டு சிலபஸ் சேர்ந்து தான் நீட்டில் வரப்போகுது. நாங்கள் சிபிஎஸ்சி மட்டும் வேணுங்கிறவங்களுக்கு சிபிஎஸ்சி மட்டும் பண்ணுறோம். தட் மீன்ஸ் போர்டு எக்ஸாமில் மேக்ஸிமம் மார்க் எடுக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் கொடுக்குறோம். அதை எந்த மாதிரி கொடுக்குறோம்னா, என்சிஆர்டி தரவு பண்ண வைக்கிறோம், அதில் யூனிட் டெஸ்ட் வைக்கிறோம், ஆல்சோ அதுக்கப்புறம் அவங்க ஃபுல் பேப்பர் டெஸ்ட் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். இது எல்லாமே ப்ராக்டிஸ் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். எந்த ஒரு விஷயமே ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும், ப்ராக்டிஸ் வந்து தெளிவாக பண்ண வைக்கிறோம். ரெண்டாவது வந்து இன்றைக்கி பசங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, அதிகமாக மீடியா இந்த மாதிரி இதிலெலாம் போயிடுறாங்க, சோசியல் மீடியாலெலாம். ஆனால் இங்கே நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஸ்கூலில் அண்டு அவங்க வீட்டில் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ஒரு 2 ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த 2 வந்து 100% அகாடமிக்காக இருங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி அவங்கள மாற்றி வச்சுருக்கோம். இங்கே எங்கள் இன்ஸ்டியூட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டும் எந்த டீச்சரை வேணாலும் போய் மீட் பண்ணலாம், என்ன கொஸ்டின் என்ன டவுட் வேணாலும் கிளியர் பண்ணிக்கலாம், இங்கேயே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதை வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணி கொடுப்பாங்க. அதோட மொத்த ரிசல்ட் தான் எங்களுக்கு வந்திருக்க ரிசல்ட்டு. அதை நீங்கள் வந்து என்னோடய வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். எவ்ரி இயர் அண்ணா நகர் அரவுண்ட் ஏரியாவில் இருக்க எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் டாப்பராக கொண்டு வந்து வச்சுருக்கோம். இதை எப்படி கொண்டு போகிறோன்னா, டாக்டர் வி பாலா கிளாஸஸ் ஏ ஸ்கூல் ஆஃப்டர் ஸ்கூல் அவருங்கிற ஒரு கேப்ஷனில் கொண்டு போகிறோம். அதாவது ஸ்கூலுக்கு அப்புறம் இன்னொரு ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும், ஆனால் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் இடத்துல வந்து மோர் தென் 15 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. நாங்கள் 15 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் டிஃப்ரெண்ட் போர்ஷன் அங்கே ஸ்கூலில் நடத்துவாங்க. ஆனால் நாங்கள் 15 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ
அதை டீச் பண்ணுறோம். அப்போ சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டா இன்றைக்கி இருக்க ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கிறாங்க, ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துட்டு ஹவு டு லேர்ன் ஹவு டு ரைட். தட் மீன்ஸ் எங்களோட மோஸ்ட் கான்சன்ட்ரேஷன் எதில் இருக்குன்னா எல்லாரையும் என்சரி புக்கை தரோவை படித்து ஆன்சரை படிக்க வச்சிடுறோம். தட் மீன்ஸ் ஆன்சரோட எக்ஸாம் ஹாலில் போனால் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணது ரொம்ப ஈஸி. நீங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் படிச்சுட்டு போனீங்கன்னா அதே கொஸ்டின் வந்தால் வரலாம், வரலைன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அப்போ எங்கள் மெத்தட் வந்து யூனிக் மெத்தடு, இது வந்து அவ்வளோ ஈஸியான மெத்தட் கிடையாது, அதாவது டீச்சர்ஸ்க்கு இருந்தாலும் கஷ்டப்பட்டு இது வந்து நாட் கமர்ஷியல், மோஸ்ட்லி சர்வீஸ் மைண்டாகவும் நாங்கள் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 500 490 மார்க் அண்ட் எபோ எடுத்துட்டு எங்கள்கிட்ட பே பண்ணுறதுக்கு முடியாத கெப்பாசிட்டி இருந்தாங்கன்னா அவங்கள நாங்கள் ஃப்ரீயாக கூட நாங்கள் பண்ணுறோம். நான் அதே போல் அண்ணா நகர் வெஸ்ட் லைன்ஸ் கிளப்பில் இருக்கேன், அது சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். அந்த சர்வீஸில் இதை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். எவ்ரி இயர் 10% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டோட்டலாகவே நாங்கள் ஃப்ரீயாக பண்ணுறோம். அதுக்கு யார் வேணாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இப்போது அட் ப்ரெசன்ட் வந்து எங்களோட சென்டர் வந்து அண்ணா நகரில் திருமங்கலம் சிக்னலில் ஏசியட் காலனி இருக்குது, மெயின் ரோடு ஜவஹர்லால் நேரு ரோடு ஃப்ளைஓவருக்கு கீழே இருக்குது, பக்கா இன்ஃப்ரா பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து எல்லாம் ஏசி ரூம் தான், உள்ளே வந்துட்டாலே 100% கம்ஃபர்ட் நாங்கள் கொடுக்குறோம். எஸ்பெஷலி எங்ககிட்ட வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருப்பாங்க, அவங்க வந்து அவங்க வீட்டில் இருக்க மாதிரியே ஃபீல் பண்ணலாம், பேரண்ட்ஸ் வந்து எனி டைம் வந்து அவங்க மீட் பண்ணலாம், எந்த ஒரு சின்ன ஒரு இது இல்லாமல் 100% கம்ஃபர்டபுளாக கொடுக்கறனால அவங்களுக்கு ஈஸியாக வந்து அவங்க அச்சீவ் பண்ண முடியுது. இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா கரண்ட்லி என்னோடய ஊர் வந்து கோயம்புத்தூர், நான் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு 2003 வந்து இவ்வளோ நாளாக இங்கே பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் மோர் தென் 300 டாக்டர்ஸ் அண்ட் 3000 என்ஜினியர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். த்ரூட் அ வேர்ல்டு மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸில் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இந்தியா ஃபுல்லாக மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜராக இருக்காங்க, மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாக்டராக இருக்காங்க. நீங்களும் வரலாம், நீங்களும் டாக்டராகலாம், என்ஜினியராகலாம், மேலே போகலாம். நாங்கள் வந்து சர்வீஸ் சர்வீஸ் சர்வீஸ்ங்கிற மாதிரில போயிட்டுருக்கோம். அதனால தான் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக நாங்கள் வச்சுருக்கிறோம். நாங்கள் யாரையும் கம்பேர் பண்ணலை, நாங்கள் தி பெஸ்ட்டாக பண்ணுவோம். பேரண்ட்ஸ் எனி டைம் எங்களை மீட் பண்ணலாம், எவ்ரிடே ஸ்கூல் ஹவர்ஸ்க்கு அப்புறம் கூட வந்து மீட் பண்ணலாம். நாங்கள் இங்கே வந்து யாருமே கோவப்பட மாட்டாங்க, பொலைட்டாக சர்வீஸாக நல்லா பேசுவாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியே எங்கள் ஸ்டூடெண்ட்டாக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. இப்போ நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்ததுனால எங்கள் ஊரில் எல்லோரும் இப்போ ஏன் வந்து சென்னையில் மட்டும் பண்ணுறீங்கன்னு கேட்டது காரணமாக இதே குவாலிட்டியை கோயம்புத்தூர் கொண்டு போகிறதுக்காக இந்த வருஷம் இருந்து கோயம்புத்தூரில் டாக்டர் பாலா கிளாஸஸ் லக்ஷ்மி மில்ஸுக்கு பக்கத்தில் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த இயர்லேருந்து இது வந்து கண்டினியூஸாக நாங்கள் அங்கேயும் டெவலப் பண்ணிவிடுவோம். இப்போ நான் கிளாஸ் டைமிங்ஸை பற்றி லைட்டாக சொல்லிடுறேன். நாங்கள் இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணதுக்கு மெயின் ரீசன் வந்து எல்லா விஷயமே நான் வந்து கொஞ்ச நாள் நான் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், அங்கே இருந்த விஷயங்கள் சிலவற்றை இங்கே வந்து நம்ம பசங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். நார்மலாக எல்லோரும் மாதிரி போகாமல் டிஃப்ரெண்ட்டாக போகணும், 1-to-1 போகணும். அப்போது டைமிங்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்க ஸ்கூல்லையே வந்து 5 papers இருக்குது, அவங்களுக்கு ஃபுல்லாகவே அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், அவங்க ஸ்கூலில் வந்து ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, இது இல்லாமல் அவங்க வீடு வந்து வேறு இடத்துல இருந்துன்னா சென்னையோட டிராஃபிக் உங்களுக்கு தெரியும், அப்போ வந்து போகிற டைமெல்லாம் இருக்குது. இதையெல்லாம் பேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு அழகாக ஒரு விஷயத்த நாங்கள் பண்ணியிருக்கோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் நீங்கள் வரணும்னா மண்டே அண்ட் வெனஸ்டே 1.5 hour 1.5 hour எங்கள்கிட்ட இருந்தால் போதும், நாங்கள் 100 marks எடுக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை இங்கேயே பண்ணிவிடுவோம். ஹோம்ஒர்க்கே வீட்டில் பண்ணாமலே இங்கேயே பண்ணிவிடுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் போர்டில் டீச் பண்ணிவிட்டு டைத்தை வேஸ்ட் பண்ணுறதில்ல, அவங்கள இண்டிவிஜுவலாக கூப்பிட்டுட்டு ஒரு 5 minutes அவங்க ஒரு 5 pages வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவான், போய் உக்காந்துட்டு அவங்க வந்து அதை ரீகால் பண்ணலாம், டவுட் இருந்தால் கேட்கலாம், தென் ப்ராக்டிஸ் பண்ணலாம். தட் மீன்ஸ் 1.5 hours கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ்க்கே இங்கே டைம் கிடைக்குது. அப்போ இட் இஸ் நாட் அ டியூஷன் சென்டர். இப்போ டியூஷன் சென்டரில் போய் உக்காந்துட்டு ஒருத்தங்க போர்டில் எழுதுறாங்க, நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அது இன்னொரு கிளாஸ் ரூம் மாதிரி தான் இருக்கும், இப்போ படிக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் கிடைக்காது. நாங்கள் எல்லா டைமையும் இங்கே கொடுக்குறோம், அதனால் 2 நாள் கிளாஸ் தான் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். இதில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னா ஃபஸ்ட் வந்து டிராஃபிக்லேருந்து அவங்க தப்பிச்சிக்கலாம், 3 நாள் 1 hour 1 hour இடத்துக்கு போகிறத விட பெட்டர் வந்து 2 days 1.5 hour 1.5 hour வந்து முடிச்சிடலாம். மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வீக்லி 5 hours, தட் மீன்ஸ் 2 days 2.5 hours 2.5 hours கொடுக்குறோம். இப்போது எங்கள் இது சிஸ்டம் எப்படி போகும்னா 2 days கிளாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரி அப்படின்னா மண்டே அண்ட் வெனஸ்டே, ஃபிசிக்ஸ் ஆல்சோ அப்படியே மண்டே வெனஸ்டேவே அடுத்த 1.5 hour கவர் பண்ணிக்கலாம். அப்போ மேத்தமெட்டிக்ஸ்னா டியூஸ்டே தர்ஸ்டே வந்துடலாம், பயாலஜினா இன்னொரு 2 pairல வந்துடலாம். இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. வீக்கெண்ட் கிளாஸும் நாங்கள் அவைலபிள் கொடுக்குறோம். யார் யாருக்கெல்லாம் கிளாஸ் நம்ம கொடுக்குறோம்? இப்போ 9th standard அண்ட் 10th standardக்கு நாங்கள் டியூஷன் மாதிரி எதுவுமே பண்ணலை, ஆனால் NCERT புக்கை தொடர்பு பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு ஒன்று வச்சுருக்கோம். கம்ப்ளீட்டாகவே இன்றைக்கி வந்து பேசிக் இல்லாதனால தான் அந்த நீட் வந்து அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. +2 முடிச்சுட்டும் அவங்க +1 +2 கோர்ஸில் வர்ற கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியாமல் தான் நீட்டில் வந்து அவங்க கம்மியான மார்க் எடுத்துகிட்டு தென் 1 year போயிட்டு ஃபுல்லாக பே பண்ணிவிட்டு அப்புறம் 2 years இருக்காங்க, கவர்மெண்ட்டே 3 years அலோவ் பண்ணுறாங்க. அந்த டைம் நம்ம சேவ் பண்ணணும்னா நீங்கள் எப்போ எதை பண்ணணுமோ அதை அப்போயே பண்ணி முடிச்சிடலாம். இப்போது 9th standardல வந்து பேசிக்ஸ் நிறையா தேவை இருக்குது,
மோஸ்ட் ஆஃப் த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா மார்க் பண்ணி கொடுத்து படித்து மனப்பாடம் பண்ண வைக்கிறாங்க. அது யூஸ்ஃபுல் இல்லை. அப்போ நாங்கள் பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் கொடுக்குறோம். இதை எப்படி கொடுக்குறோன்னா என்சைடி புக்கை தரோ பண்ண வைக்கிறோம். அது எல்லோரும் பண்ணுறது தான், நாங்கள் பண்ண வச்சுருவோம். இதுக்கப்புறம் வந்து இப்போது இந்த இயர்லேருந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து உங்களுக்கு தெரியும் ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு சிம் கார்டு கொடுத்துருக்காங்க. அதே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதே ஜியோ ரிலையன்ஸ் ஜியோங்கிற பேரில் வந்து இனிமேல் நெக்ஸ்ட் இயர்லேருந்து எஜுகேஷன் என்ட்ராக போகிறாங்க. அதுக்கு இப்போ ப்ரியா இந்த வருஷம் எங்களை டையப் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாஸஸ் பை டாக்டர் பாலா கிளாஸஸ் நாங்கள் கிளாஸ் எடுத்துருவோம், என்சிஆர்டியை தரவு பண்ணிவிடுவோம். இப்போ வந்து ரிலையன்ஸ் என்ன பண்ணுவாங்க டிஜிட்டலாக அதை வந்து எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டினை வந்துட்டு அங்கே ப்ராக்டிஸ் பண்ண வைப்பாங்க. இது என்ன பண்ண வைக்கிறாங்க, எல்லோரும் தானே பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க, பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற மெத்தடில் வந்துட்டு அந்த ப்ராக்டிஸ் செஷனை வந்துட்டு முடித்த உடனேவே இம்மிடியேட்டாக 30 வகையான உங்களுக்கு ஃபீட்பேக் தட் இஸ் ரிசல்ட் அனலைசிஸ் கிடைக்குது. அதை வந்து பேரண்ட் உட்காந்து அதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் டீச்சர்ஸ் கூட எங்ககிட்ட, ஏன்னா நாங்கள் 1-to-1 வச்சுருக்கோம். அப்போ ஸ்டூடெண்ட் பேரண்ட் அண்ட் டீச்சர் எல்லாமே ஒரு குரூப்பாக ஜாயின் பண்ணி பண்ணுற மாதிரி ஒரு இடம் எங்கள் இடமா இருக்கும். அப்போ 9th and 10th ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஃப்ரம் திஸ் இயர் நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காகவே அதை எடுத்துகிட்டு போகிறோம். சரி 11th and 12th நாங்கள் என்ன பண்ணுறோம், 11th and 11th standardக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 11th தானே விட்டுறாங்க, அப்படி கிடையாது. நீட் ஐஐடி காம்படிட்டிவ் எக்ஸாம் போகணுன்னா 11th வந்து நியர்லி 50% ஆஃப் த க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. அப்போ 11th ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் இங்கே 10th வந்து ஒரே ஒரு டெக்ஸ்ட் புக் இருக்குது, அதை முடிச்சுட்டு 30 days லீவ் விட்டுட்டு 11th போகும்போது 6 books வந்துடும். அப்போ அதோட டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கும். அப்போ அதை வந்து சிம்பிளிஃபைட் பண்ணி நாங்கள் ஈஸியாக 11th standardையும் இதே மாதிரி கம்ப்ளீட்டாக என்சிஆர்டி தரவு பண்ண வைக்கிறோம். தரவு பண்ணதுக்கப்புறம் அதை காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எம்சிக்யூ இப்போ வந்து போர்டு எக்ஸாம் சிபிஎஸ்சியிலேயே வந்து முத மாதிரி கிடையாது. இந்த வருஷம் இருந்து அவங்க ஃபஸ்ட்டு 20 questions மல்டிபிள் சாய்ஸாக கொடுக்குறாங்க. தட் மீன்ஸ் நீட் கேட்குற மாதிரியே கேட்குறாங்க. அப்போ நீங்கள் தனியாக என்சிஆர்டின்னு ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம், தனியாக நீட் கோச்சின்னு ஒன்று கிடையவே கிடையாது. என்சிஆர்டி தரவு பண்ணும்போதே அந்த என்சிஆர்டிக்கு தேவையான 20 MCQ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நீட்டுக்கும் உங்களுக்கு தரவாக வந்துடும். அதனால் வந்து நாங்கள் 11th and 12th சிபிஎஸ்சி கிளாஸஸ்ங்கிற பேரில் பண்ணுறோம். இது வந்து ஒன்லி என்சிஆர்டி. இப்போ என்சிஆர்டி சிலபஸை பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த என்சிஆர்டி சிலபஸ் வந்து தரவு பண்ண வச்சுட்டு அதுவே நீட்டுக்கும் கன்வெர்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே இங்கே பண்ணிடலாம். தட் மீன்ஸ் நீட்டுக்குன்னு ஒன்று தனியாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இங்கே வந்து என்சிஆர்டி நீங்கள் தரவு பண்ணாலே 90% ஆஃப் த நீட் கொஸ்டின் இங்கேயே கவர் ஆயிரும். அப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா என்சிஆர்டி படிக்கிறதுக்கு, என்சிஆர்டிங்கிறது சிபிஎஸ்சியோட புக்கு தான், சிபிஎஸ்சிக்கு தனியாக ஸ்கூல் போர்ஷன் ஒன்று படிக்கணும் நீட்டுக்கு ஒன்று படிக்கணும்னு நினைக்கிறாங்க, அப்படி கிடையவே கிடையாது. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் வந்து 90% ஆஃப் த கொஸ்டின் என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். 4 volume book 11th and 12th நாலு வால்யூம் புக்கில் இருந்து மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் லைன் அப்படியே எடுத்துருப்பாங்க. கொஸ்டின் எடுத்து வச்சுக்கிட்டா நான் எந்தெந்த பேஜில் இருக்கு நம்மளால சொல்ல முடியும். இது யார் வேணாலும் நீங்களே பார்க்கலாம். இதுதான் வந்து என்சிஆர்டி 11th and 12th பொறுத்தளவுக்கு என்சிஆர்டி புக்கை தரவு பண்ணுறோம். அதுவே நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ கொண்டு போயிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் சில இது வந்து இப்போ வந்து சில பேரண்ட்ஸ் வந்து ஐசிஎஸ்சி சிலபஸில் இருக்காங்க, வேறு வேறு சிலபஸ் இருக்காங்க, அவங்க கேட்குறாங்க நீங்கள் என்சிஆர்டி தான் பண்ணுவீங்களா சிபிஎஸ்சி தான் பண்ணுவீங்களா ஐசிஎஸ்சி எந்த சிலபஸ் இருந்தாலும் பண்ணலாம். கெமிஸ்ட்ரி வந்து நாங்கள்லாம் எம்எஸ்சி முடிச்சுட்டு டாக்டரேட் பண்ணிட்டு வந்திருக்கோம். அப்போ வந்து சிலபஸ்ங்கிறது அந்த புக்ஸு அந்த டாபிக்ஸ் எல்லாமே காமனாக தான் இருக்கும். த வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் த வே ஆஃப் கொஸ்டின் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுலேயும் நாங்கள் ப்ராக்டிஸ் எடுத்து வந்துருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் 2004 2008 வரைக்கும் நான் ஆன்லைன் ட்யூட்டர் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற சிங்கப்பூர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து த்ரூ அவுட் த வேர்ல்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆன்லைனில் நான் டீச் பண்ணேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் என்னால் 1-to-1 எங்களால் பண்ண முடியுது. நான் 1-to-1 பண்ணும்போது என் கூட இருந்த ஃபேக்கல்டிஸ் நாங்கள் எங்கள் இருக்க இன்னும் ஃபேக்கல்டிஸை பற்றி நான் ஒரு லைன் சொல்லணும். எங்கள் ஃபேக்கல்டிஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு எஜுகேட்டடாக இருப்பாங்க. அவங்க ஃபுல்லாகவே வந்து அவங்கவுங்க சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஆனால் நான் என்ன பண்ணணுன்னா நான் என்ன மெத்தடை யூஸ் பண்ணோம் அதே மெத்தடை அவங்களையும் நான் கொண்டு வந்துட்டேன். அதனால் வந்து ஃபிசிக்ஸ் ஃபேக்கல்ட்டின்னா ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ் 11th வருவாங்க, 12th வருவாங்க, 10th வருவாங்க, யார் எந்த யூனிட் எடுத்து கொடுத்தாலும் டெக்ஸ்ட் புக்கை பார்க்காமலே இம்மீடியட்டாக டீச் பண்ணுற அளவுக்கு எங்கள் டீச்சர்ஸ் இருப்பாங்க. அதுக்கு நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம். அது நீங்கள் டெமோ கிளாஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நேராக அப்ரோச் பண்ணணும். என்னோடய ஃபோன் நம்பர் 9840503838 இந்த நம்பர் கால் பண்ணோம். இங்கே வந்து அட்மிஷனுக்காக வேறு எதுவுமே நாங்கள் வேறு நம்பர் எதுவும் கொடுக்கல. என்னோடய பர்சனல் நம்பரே இருக்குது, அதனால் நானே பேசுவேன். அப்போ பேசிவிட்டு உங்களை இங்கே வர வச்சுருவோம். அட்மிஷன் அப்படின்னா நம்ம குழந்தையோட லைஃப், அதனால் ஃபோன்லேயே வந்து நீங்கள் இன்டர்வியூ மாதிரி எடுக்க தேவையில்லை. எங்கள் இடத்த அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு இங்கே நேராக வந்துடலாம். வந்துட்டு ஒரு 10 minutes குழந்தை எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க, என்ன மாதிரி படிக்கிறாங்க, அவங்க என்ன மாதிரி படிக்கணும், அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் எல்லாமே நான் சொல்லிடுவோம். இதை விடவும் நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்குற வேலையை நாங்கள் பண்ணுறோம்.
இப்போ எங்கள் வீக்காக இருக்காங்க, அவங்க இதில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இல்லை, இது வரைக்கும் டென்த் வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருந்தான், இப்போ மொபைல் மீடியான்னு போயிட்டான். நோ ப்ராப்ளம், நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, அவங்க பேசலாம், பேசி நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். எங்களோட வெப்சைட்டில் என்னோடய அலுமினி பேஜில் வந்து மொத்தம் எங்கள் அலுமினியோட ஃபோட்டோஸோட அவங்களோட டீட்டெயில் கொடுத்துருக்கேன், அதை எடுத்து காமிக்கலாம். பாருங்கள், இவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க, இந்த மாதிரி போயிருக்காங்க, நீயும் போகணுன்னா இதெல்லாம் பண்ணால் போதும், ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டாம். வெரி சிஸ்டமேட்டிக்காக வந்து உட்காந்து சிஸ்டமேட்டிக்காக லேர்ன் பண்ணிவிட்டு சிஸ்டமேட்டிக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் அவங்க கண்டிப்பாக டாப் மட்டும் தான் வரலாம். அதுக்கு கிட்டத்தட்ட மோர் தென் 15 இயர்ஸாக வந்து நாங்கள் ப்ரூஃப் வச்சுருக்கோம். எவ்ரி இயர் நாங்கள் தமிழ்நாடு டாப்பர் கொடுக்குறோம். நீங்கள் வந்து நாங்கள் வந்து ஏன் வந்து ரொம்ப விளம்பரப்படுத்தி வெளியில் போகலேன்னா, எங்களால் கொஞ்சம் பேரை மட்டும்தான் பண்ண முடியுது, அதை இண்டிவிஜுவல் காசஸ்னால. இப்போ கூட கேட்குறாங்க நிறைய பேர், எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்ட்டு, அந்தளவுக்கு என்னால் முடியல. பட் இருந்தாலும் இப்போ நான் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சு உண்மையிலே எங்கேயாவது எனக்கு டீச் பண்ணிட்டா போதும், நான் பெரிய ஆளாக வருவேன்னு ஒரு ஸ்டூடெண்ட் நினைச்சாங்கன்னா நேரம் எங்கள்கிட்ட கூட்டிடுவாங்க, நாங்கள் அதை பார்த்துக்குறோம். கொண்டு வந்து ஜாயின் பண்ணி விட்டால் போதும். ஜாயின் பண்ணும்போது நீங்கள் வந்து எங்கள்கிட்ட பேசிட்டு ப்ரொசீஜர் என்ன ப்ரொசீஜரோ அதை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். திரும்ப என் நம்பர் சொல்கிறேன், 9840503838. இப்போது அடுத்து நான் ஐசிஎஸ்சி பற்றி சொல்லிட்டு இருந்தேன். ஐசிஎஸ்சி சிலபஸ் இதே போல் எந்த ஒரு சிலபஸாக இருந்தாலும், வேர்ல்டு சிலபஸாக இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஐஐடி கோர்ஸாக இருந்தாலும், கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எல்லாமே காமனான டாபிக்ஸாக இருக்குது. அதனால் எந்த ஒரு இதையும் ரெஃபரன்ஸ் புக் நாங்கள் நிறையா வச்சுருக்கோம், எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் உங்களுக்கு கைட் பண்ணுவோம், ஃபுல்லாகவே கைட் பண்ணுவோம், எப்படி போகணும் எப்படி போகணுன்ட்டு. அதே போல் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கூட எந்த மாதிரி கோர்ஸ் படிக்கலாம், எந்த காலேஜ் போகலாம், அல்லது ஃபாரின் யூனிவர்சிட்டி எங்கே போகலாம், அதுக்கு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ஃபாரின் இருப்பாங்க, அவங்க கைட் பண்ணுவாங்க. அப்போ த்ரோட் வேர்ல்டு எங்களுக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, என்னோட கொலீக்ஸ் இருக்காங்க, மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க. ஈவன் ரிசர்ச் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அதுவும் நாங்கள் கிளியர் பண்ணுவோம். எஜுகேஷன் சம்மந்தமாக எந்த இதுனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் எந்த ஒரு டவுட்னாலும் பேரண்ட்ஸ் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இங்கே ஜாயின் பண்ண கூட அவசியம் கிடையாது, பேரண்ட்ஸ் நேராக வந்து கேட்டுட்டு கூட போகலாம், அதுக்கும் நாங்கள் எந்த சார்ஜும் பண்ணுறதில்லை. மோஸ்ட் ஆஃப் த சர்வீஸ் வந்து நாங்கள் ஃப்ரீயாகவும் சர்வீஸாக தான் பண்ணிட்டுருக்குறோம் நாங்கள். இப்போது எங்களோட சென்டர் எங்கெல்லாம் இருக்குங்கிற ஒரு சின்ன ஒரு இதை நான் சொல்லிடுவேன். இப்போ அண்ணா நகரில் திருமங்கலம்ல ஏசியட் காலனி இருக்குது, மெயின் ரோடில் ஜவஹர்லால் நேருலேயே அதான் மெயின் சென்டர் இருக்குது. இங்கே வந்து டாக்டர் வி பாலா கிளாஸஸ், சிபிஎஸ்சி, நீட் அண்ட் ஐஐடின்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த டியூஷன் எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம், ஏன்னா பேரண்ட்ஸ் டியூஷன்னாலே அந்த மாதிரி நினச்சிடறாங்க, ஒரு போர்டு இருக்கும், ஒரு சார் இருப்பாங்க, எல்லாத்தையும் எழுதிட்டு இருப்பாங்க, அது கிடையாது. அதனால் இது வந்து கம்ப்ளீட்டாக இண்டிவிஜுவல் கிளாஸஸ் இடமா இருக்கும். இதே ஏசியட் காலனியில் இன்னொரு 193/4 நம்பரில் கம்ப்ளீட்லி மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் ஃபார் 9th, 10th, 11th and 12th, கம்ப்ளீட் மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ். மேத்தமெட்டிக்ஸ் ஆல்சோ போர்டில் கிடையாது, டீச்சர் வந்து டேபிள் உட்காந்துப்பாங்க, சுற்றிலும் ஸ்டூடெண்ட்டை வச்சு இண்டிவிஜுவலாக டீச் பண்ணுவாங்க, என்ன டவுட் வேணாலும் கேட்டுக்கலாம். இது ரெண்டாவது இடம். மூணாவது சாந்தி காலனியில் எனக்கு ஒரு சென்டர் இருக்குது, அது வந்து மார்னிங் கிளாஸ் மட்டும் நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா அண்ணா நகர் ஈஸ்ட்டில் இருக்கவங்க வெஸ்ட்டுக்கு வர்றதுக்கு அவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது, டிராஃபிக் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அப்போது சென்னாய் நகர், கீழ்ப்பாக்கம், புரஷவக்கம், அண்ணா நகர் ஈஸ்ட் இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாமே, ஈவன் பெரம்பூர்லேருந்து எங்களுக்கு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாமே வந்து சாந்தி காலனியில் மார்னிங் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். இங்கே எங்கள் சென்டருக்கு வர்ற ஸ்டூடெண்ட்ஸை பற்றி நான் சொல்லணும்னா, இங்கே இந்த ஆவடியிலேருந்து வராங்க, திருவட்டியூர்லேருந்து வராங்க, காட்டாங்குளத்துலேருந்து கூட வராங்க, ஏன்னா அவங்களுக்கு குவாலிட்டி தேவை இருக்குது, நாங்கள் கொடுக்கறது பிடிச்சிருக்கு, அதனால் வராங்க. எங்களோட அலுமினிஸ் வந்து அவங்க ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. அதனால் எங்கள் அலுமினிஸ் பற்றி சொல்ல போனோம்னா, டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், ஈவன் செலிப்ரிட்டிஸ், மோர் தென் 10 செலிப்ரிட்டிஸ் கூட இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, சிட்டி ஃபுல்லாகவே இருக்காங்க. அதே போல் இப்போ எங்கள் நியூஸ் சென்டர் வந்து கோயம்புத்தூரில் லக்ஷ்மி மில்ஸ் சிக்னல் பக்கத்துலேயே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வெரி நியர் ஃபியூச்சர் அதே லக்ஷ்மி கிட்ட எங்களோட ஓன் பில்டிங்கில் ஒரு பெரிய சென்டராக கொண்டு வரோங்கிறத கோயம்புத்தூர் மக்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன்.